வணக்கம். சின்ன குறுக் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய சமையல் சோயா, அதாவது தட்டி போட்ட சோயா மஞ்சள் பூசணிக்காய் போட்டு கொஞ்சமும் பெரட்டல் கிரேவி தான் வைக்க போகிறேன். அதற்கு சோயா ஒரு கப் எடுத்திருக்கேன். அதை நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு நல்லா ஒரு 5 நிமிடம் கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணி தண்ணியை விட்டு பிழிஞ்சி எடுத்துட்டு குழவியால் 1/2 தட்டி எடுத்துக்கிட்டேன். தக்காளி சின்னதாக இருந்தால் 2 தக்காளி, பெருசாக இருந்தால் 1 தக்காளி. அதை வந்து நல்ல பொடியாக கட் பண்ணி மிக்சர் ஜாரில் ஜூஸ் எடுத்து வச்சுக்கோங்க. 1 பத்தை மஞ்சள் பூசணிக்காய் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 கொத்து கருவேப்பிலை, சாம்பார் வெங்காயம் 10 எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயம் வந்து நம்ம வச்சா தாளிக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். தாளித்தம் செய்வதற்கு 1 பிரிஞ்சையில் 2 கிராம்பு, 1 ஏலக்காய், கடல் பாசி கொஞ்சம் போல் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து வந்து தனி மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன், 1 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன். 1/2 ஸ்பூனுக்கு கொஞ்சம் குறைச்சி கரம் மசாலா எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு குறைப்பாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க. இப்போ அடுப்பு பற்ற வச்சு வானையில் வச்சுட்டு நல்ல 1 கால் குழிக்கரண்டி அளவு நல்லெண்ணெய், அதாவது 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிடலாம். அடுப்பு பற்ற வச்சு வானையில் வச்சுட்டு 1 கால் குழிக்கரண்டி நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். பட்டர் தேவையானதான் நீங்கள் பட்டர் போடலாம். நான் பட்டர் சேர்க்கலை, அதுவும் ஒரு சுவையை கொடுக்கும். இப்போது எண்ணெய் காஞ்செடுத்தோம், நம்ம பெரிஞ்சையில் 1/2 கிராம் ஏலக்காய் சேர்த்துடலாம். 1 பச்சை மிளகாய் 2 உடச்சிருக்கேன், சின்னதாக இருந்தால் 1 எடுத்துக்கோங்க. இப்போது பொறிஞ்சு எடுத்து 1/2 கிராம்பெல்லாம் சாம்பார் வெங்காயம் தான் இதுக்கு நல்லாயிருக்கும். நிறைய வெங்காயம் சேர்க்கலாம். நான் 10 வெங்காயத்துக்கு மேலே கொஞ்சம் பொடியாக கட் பண்ணியிருக்கேன். 10-15 எடுத்துக்கோங்க போதுமானது. இந்த கிரேவி வந்து சாம்பார் வெங்காயத்தில் செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்ல ஒரு மணம் தரும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு குறை குறைப்பாக தான் நான் அரைச்சிருக்கேன், நைஸாக அரைக்கலை. கொஞ்சம் வேகட்டும், டைம் கொடுக்கலாம். நல்லா பொறிஞ்சி வரணுங்க, நல்ல ஒரு வாசம் கொடுக்கும். அந்த வெங்காயம்லாம் கொஞ்சம் வதங்கி வரட்டும், வெயிட் பண்ணுங்கள், பார்க்கலாம். வெங்காயத்தை இந்த மாதிரி கொஞ்சம் தட்டி கொடுத்தீங்கன்னா சீக்கிரம் அந்த இதெல்லாம் பிரிஞ்சு வந்துடும். உள்ளே லேயர் லேயராக இருக்கும் இல்லைங்களா, அது தனித்தனியாக வந்து சீக்கிரம் நமக்கு வதங்கிடும். இல்லைனா 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம பூசணிக்காய் சேர்த்துக்கலாம். ஓரளவுக்கு வெங்காயம் வதங்கெடுத்த அந்த பூசணிக்காயோட வெங்காயம் சேர்ந்து வதங்கும் போது பூசணிக்காய் வேகிற நேரம் வந்து குறையும். ஏன் நம்ம மஞ்சள் பூசணிக்காய் இதில் பண்ணால் நல்லாயிருக்கும்னா, ஒரு இனிப்பு சுவையோட காரம் சுவையோட புளிப்பு சுவை, புளிப்புக்கு தான் தக்காளி அரைச்சி விட்டுருக்கோம். 1/2 ஸ்பூன் வந்து கெட்டி தயிர் சேர்க்க போகிறேன், நல்லா ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இப்போ நல்லா வதக்கி கொடுங்க. கொஞ்ச நேரம் அப்படியே எண்ணெயில் விட்டுட்டு வதங்கட்டும், பார்க்கலாம். ஓரளவு வதங்கிடுத்து கருவேப்பிலை 1 கொத்து. கருவேப்பிலை காய்ஞ்சிருக்கனா கூட கீழே போடாதீங்க, அதில் வந்து சத்து இருக்கும். காய்ந்தா கூட அந்த கருவேப்பிலை வந்து மணம் தரும். அதனால் அதை தாளிக்கம் செய்கிறதுக்கு பொடி செய்கிறதுக்கு நீங்கள் பயன்படுத்தலாம். கருவேப்பிலை உடம்புக்கு ரொம்ப நல்லது. சாதத்தோடு பெசரி சாப்பிடும்போது அதையும் சேர்த்து சாப்பிடுங்க, அதை தவிர்த்து சாப்பிடாதீங்க. இப்போ நல்லா வதங்கெடுத்தோம். வெங்காயமும் அந்த மஞ்சள் பூசணிக்காய் சேர்த்து வதங்கெடுத்தோம். இந்த ஸ்டேஜில் நான் 1 பச்சை மிளகாய், அடுத்து தக்காளி அரைச்சி வைச்சிருப்போம் இல்லைங்களா, அதையும் சேர்த்து வதக்கி கொடுப்போம். தக்காளி நல்லா ஜூஸ் இறங்க வதங்கட்டும், வெயிட் பண்ணுங்கள், பார்க்கலாம். இப்போது தக்காளி ஜூஸ் இறங்கி எடுத்து பாருங்கள், நல்லா அது வதங்கிடுச்சு அந்த எண்ணெயில். இந்த ஸ்டேஜில் சோயா கொஞ்சம் போட்டுக்கோங்க, 1 கைப்பிடி. நான் வந்து கொஞ்சம் போல் வறுத்து எடுக்கலான்ட்டு 1 கைப்பிடி சோயா போட்டிருக்கேன்.
இது கொஞ்சம் வதங்கட்டும், வெயிட் பண்ணி தான் பார்க்கலாம். இப்போ சோயாவை வதக்கி போடுங்க. நம்ம மசாலா சேர்த்துடலாம். இப்போ நான் வந்து ஒரு முக்கால் கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன். ரொம்ப சேர்க்கலை, ஓரளவுக்கு அந்த மசாலா வாடை போகிற அளவுக்கு தண்ணி விட்டிங்கன்னா போதும். பிறட்டெல்லாம் தான் செய்ய போகிறேன். அரை ஸ்பூன் உப்பு, மஞ்சள் பூசணிக்காய், சோயா, பிறட்டல் கிரேவி ஒரு முறை செய்து பாருங்கள். ரொம்பவே அருமையாக இருக்கும். சாதத்துலேயே போட்டு பிறட்டி சாப்பிடலாம். இதற்கு மஞ்சள் பூசணிக்காய் வேகிற நேரம் கொஞ்சமாக தான் இருக்கும். நம்ம எண்ணெயில் வறுத்துட்டோம், அதனால் ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு இல்லை. சோயாவும் சுடத்தண்ணில் போட்டு எடுத்ததுனால சீக்கிரம் ரெடி ஆகிடும். அப்படியே வந்து ஒரு தட்டை போட்டு மூடிடலாம். எவ்வளோ கலர்ஃபுல்லாக அருமையாக இருக்குது, வேகட்டும் பார்க்கலாம். இந்த கிரேவிக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் கூடுதலாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூடுதலாக தக்காளி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வந்து கண்டிப்பாக அது வதக்கி தான் கொடுக்கணும். தனியாத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. அந்தளவுக்கு காரம், ஒரு ஸ்பூன் தனியா எடுத்தீங்கன்னா அரை ஸ்பூன் வந்து குழம்பை மிளகாய்த்தூள் அப்படி சேர்த்துக்கோங்க. இல்லை எங்களுக்கு கொஞ்சமாக போதும்னா நான் சொன்ன மெஷர்மெண்ட்டு சரியாக இருக்கும். வேகட்டும் பார்க்கலாம். கடைசியாக அரை ஸ்பூனுக்கு கெட்டி தயிர் சேர்த்துருக்கேன், அதையும் சேர்த்து வதக்கி கொடுங்க. எப்படி ஒரு கலர்ஃபுல்லாக ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்கள். மஞ்சள் பூசணிக்காய் எடுத்து வச்சு சாப்பிட நல்லா டேஸ்ட் கொடுக்கும். மஞ்சள் பூசணிக்காயில் வெண்டைக்காய் பச்சடி மாதிரி கூட செய்யலாம். மஞ்சள் பூசணிக்காய் அல்வா கூட செய்யலாம். நல்லா வேகட்டும் பார்க்கலாம். இறக்குற ஸ்டேஜில் திருப்பியும் வந்து ஒரு மூணு ஸ்பூன் வந்து நான் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். இந்த முழுக்க முழுக்க நல்லெண்ணெயில் செய்யணும். எண்ணெய் மிதக்க இந்த தொக்கு எடுத்து சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும் பாருங்கள். கொஞ்சம் ஒரு 5 நிமிடத்தில் ரெடி ஆகிடும், நம்ம இறக்கிடலாம். சூப்பராக அருமையாக மஞ்சள் பூசணிக்காய் போட்டு சோயா கிரேவி ரெடி ஆகிடுது. இட்லி தோசை பூரி சப்பாத்தி சாதத்தில் பிரட்டி சாப்பிட அருமையாக இருக்கும் இந்த வீடியோ. இன்றைக்கி ஒரு அருமையான சமையல் சீக்கிரம் செஞ்சு முடிச்சுட்டேங்க. சோயா மஞ்சள் பூசணிக்காய் போட்டு பிரட்டல் கிரேவி ரொம்ப அருமையாக இருக்கும். ஒரு முறை செய்து பாருங்கள். மிளகு தக்காளி ரசம், சோயா கார வறுவல், அதாவது மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள் போட்டு வெங்காயம் கருவேப்பிலை ஒரு குத்து போட்டு உருவி போட்டு இஞ்சி போட்டு பேஸ்ட் போட்டு வெறுமனை வறுத்து எடுத்திருக்கேன். பச்சை மொச்சை மசாலா தாளிப்பு தயிர், அவ்வளோதான் இன்றைய என்னுடைய எளிமையான சமையல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.